டூ ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நைன்த்து சயின்ஸில் பேஜ் நம்பர் 252 எடுத்துக்கோங்க. 21வது லெசன், 2 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 262 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 9. மிகச் சுருக்கமாக விடையலை. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் வேறுபடுத்துக. ஆ, குவாசியேக்கர் மற்றும் மராஸ்மஸ். பேஜ் நம்பர் 255 எடுத்துக்கோங்க. குவாசியோக்கர் அதில் பாருங்கள், அதிகப்படியான அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தாக்குகிறது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். மராஸ்மஸ் அதில் பாருங்கள், இந்த நோய் பொதுவாக அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படும். செகண்ட் பாயிண்ட், இது வந்து ஆக்கான ஆன்சர். சீரான உடல் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். எடுத்துக்காட்டு இரும்பு, அயோடின். இது மூடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஆக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்டின், உணவு பாதுகாப்பு பொருள்களாக உப்பு பயன்படுத்தப்படுவது ஏன்? பேஜ் நம்பர் 257 எடுத்துக்கோங்க. உப்பினை சேர்த்தல் அந்த ஹெட்டிங்கில் 3-4 லைனில் பாருங்கள். உணவில் உள்ள அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி குறைக்கப்படுகிறது. இது முடிய செகண்ட் க்வெஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்டின், கலப்படம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 257 எடுத்துக்கோங்க. உணவு கலப்படம் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள். உணவு கலப்படம் என்பது அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும். இது முடிய தேர்ட் க்வெஸ்டினுக்கான ஆன்சர். ஃபோர்த்து க்வெஸ்டின், உணவில் இயற்கையாக தோன்றும் நச்சு பொருட்கள் இரண்டினை கூறுக. பேஜ் நம்பர் 257 எடுத்துக்கோங்க. இயற்கை கலப்பட பொருட்களில் 4வது லைனில் பாருங்கள். சில வகை அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நச்சுப்படுத்துதல். இது மூடி ஃபோர்த்து க்வெஸ்டினுக்கான ஆன்சர். ஃபிஃப்த்து க்வெஸ்டின், உணவிலிருந்து உடலுக்கு வைட்டமின் டி சிறுகுடல் உறிஞ்சப்படுவதற்கு தேவையான காரணிகள் யாவை? ஆன்சர், கால்சியம், வைட்டமின் டி, காலை நேர சூரிய ஒளி. இது வந்து ஃபிஃப்த்து க்வெஸ்டினுக்கான ஆன்சர். சிக்ஸ்த்து க்வெஸ்டின், கீழ்கண்ட தாது உப்புக்களின் ஏதேனும் ஒரு செயல்பாட்டை எழுதுக. அ, கால்சியம், ஆ, சோடியம், இ, இரும்பு, இ, அயோடின். கால்சியம் அது வந்து எலும்புகளின் வளர்ச்சி அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தைராய்டு ஹார்மோன் உருவாதல். இது முடிய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து சிக்ஸ்த்து க்வெஸ்டினுக்கான ஆன்சர். செவன்த்து க்வெஸ்டின், ஏதேனும் 2 உணவு பாதுகாப்பு முறைகளை விவரி. பேஜ் நம்பர் 257 எடுத்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்தல் அதில் பாருங்கள், பழங்கள் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உதவுகிறது. இது முடிய செவன்த்து க்வெஸ்டினுக்கான ஆன்சர். எயித்து க்வெஸ்டின், கலப்படம் செய்யப்பட்ட உணவை உண்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? பேஜ் நம்பர் 258 எடுத்துக்கோங்க. கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளால் ஏற்படும் உடல் நல பாதிப்புகள் அந்த டிங்கில் பாருங்கள். கலப்படம் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படுகின்றன. இது முடிய எயித்து க்வெஸ்டினுக்கான ஆன்சர். ரோமலெட்டர் 10, விரிவாக விடையளி. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், நமது உடல் வளர்ச்சிக்கு வைட்டமின்கள் எவ்வாறு பயன்படுகின்றன? கொழுப்பில் கரையும் வைட்டமின்களின் மூலங்கள், அதன் குறைபாட்டு நோய்கள் மற்றும் அதன் அறிகுறிகளை அட்டவணைப்படுத்துக. பேஜ் நம்பர் 253 எடுத்துக்கோங்க. வைட்டமின்கள் அந்த டிங் கீழே பாருங்கள். வைட்டமின்கள் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தேவைப்படுகின்றன. இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட். பேஜ் நம்பர் 254 பாருங்கள். வைட்டமின்கள் அதன் மூலங்கள், குறைபாடு நோய்கள் மற்றும் அறிகுறிகள் அதோட அட்டவணை பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட், வைட்டமின் ஏ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வைட்டமின் கேல பாருங்கள், அதோட அறிகுறிகள் வெளிவருதல். இது முடி ஃபஸ்ட்டு க்வெஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்டின், இந்தியாவில் உள்ள உணவு கட்டுப்பாடு நிறுவனங்களின் பங்கினை விவரி. பேஜ் நம்பர் 259 எடுத்துக்கோங்க.
நம் நாட்டில் உள்ள உணவு தர கட்டுப்பாடு நிறுவனங்கள் அதில் ஏழாவது லைனில் பாருங்கள், எஃப்சிஐ இந்தியா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கழகம் இதுமுடி ஃபஸ்ட்டு பாயிண்ட். அது கீழே பாருங்கள், விவசாய பொருள்களுக்கு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒழுங்குபடுத்துதல், இது வந்து செகண்ட் பாயிண்ட். கீழே பாருங்கள், உணவு தரக்கட்டுப்பாடு நிறுவனங்கள் அவற்றின் நிர்ணயிக்கப்பட்ட குறியீடுகள் மற்றும் அவற்றின் பாதுகாத்தலின் அவைகளின் பங்கு, இந்த அட்டவணை பாருங்கள், இந்த எஸ்ஐஐ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொறுப்பாகும். இது முடி செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ரோமலெட்டர் 11 உயர் சிந்தனை வினாக்கள். ஃபஸ்ட் க்வெஸ்டின், படத்தை பார்த்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. ஆ, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நடைபெறும் செயல்முறையின் பெயர் என்ன? ஆ, மேற்கண்ட செயல்முறையின் மூலம் பாதுகாக்கப்படும் உணவுப் பொருள் எது? இ, மேற்கண்ட செயல்முறையானது எந்த வெப்பநிலையில் நடைபெறுகிறது? ஆ, கொடுக்கப்பட்டுள்ள அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கொதிக்க வைத்தல். இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்டனுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்டின், இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியிடம் இலை வகை காய்கறிகள் மற்றும் பேரிச்சம்பளம் பழத்தை அதிக அளவில் உணவில் சேர்த்து கொள்ளுமாறு மருத்துவர் ஒருவர் அறிவுறுத்துகிறார். அவ்வாறு அவர் சொல்வதற்கு காரணம் என்ன? பால். இதுதான் செகண்ட் க்வெஸ்டனுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்டின், சஞ்சனா ஒரு மளிகை கடையில் ஜாம் பாட்டில் வாங்க விரும்புகிறாள். அதை வாங்குவதற்கு முன் அந்த பாட்டிலில் உள்ள அட்டை குறிப்பினில் லேபிள் எதை குறிப்பாக பார்த்து வாங்க வேண்டும்? ஆன்சர், 63 டிகிரி செல்சியஸ், 30 நிமிடங்கள் கொதிக்க வைத்தல். இது வந்து தேர்ட் க்வெஸ்டனுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.